காலத்தின் ஆதிக்கத்திலிருந்த முத்தமிழ் நாட்டிலே தெற்கே குமரிமுனையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதியின் முகத்துவாரம் வரை பரவியுள்ள கடற்கரை பகுதி கார்மணல் துறை என வளங்களாயிற்று. பல நூற்றாண்டுகளாக இக்கவின்மிகு கார்மணல் துறை யவனர் அராபியர் போன்ற வெளிநாட்டவருக்கு செல்வம் கொளிக்கும் வாணிபத் துறையாக விளங்கிற்று என்பது வரலாறு. பாரத அன்னையின் வெள்ளி முதலிலிட்ட திலகம் போல் விளங்குவது கார்மணல் துறையில் அமைந்துள்ள முத்து குளித்துறை. வெண்ணுரை தங்கும் முகிர்துளி முத்தும் சேர் இம்முத்து குளித்துறையை பற்றியும் முத்து குளித்தல் பற்றியும் ரோமையர் தங்கள் பயண குறிப்பிலும் சீனர் அராபியர் இத்தாலிய நாட்டு பயண மேதை மார்க்கோ போலோ முதல் நூற்றாண்டின் கிரேக்க ஆசிரியர் டாலமி என்ற தத்துவ மேதையும் புகழ்ந்து எழுதியுள்ளனர். குமரிமுனைக்கும் இலங்கை தீவிற்கும் இடையே ஆர்த்தெழும் ஆழ்கடலின் மோன அணைப்பில் துயில்கின்றன பல முத்து பாறைகள். கடலரசியின் மெல்லிடையில் இறைவன் அணிவித்த ஒளி வீசும் வெண்பனி முத்து ஒட்டியானங்களோ அவை. இவற்றை கவர்ந்து செல்ல எத்தனையோ பேர் போட்டியிட்டனர். கிபி 6 நூற்றாண்டில் சீனர் அராபியர் ஆகியோர் தமிழர்களோடு கடல் வாணிபம் செய்தபோது முத்து குளித்துறையின் தங்கு பவழம் முத்து போன்ற கடற்படு செல்வங்களை வாரிச் சென்றனர். முத்து குளித்துறையில் விளைந்த முத்துக்களோடு விலை மதிக்க முடியாத ஓர் சுடர் முத்தும் விளையத் தொடங்கியது. அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்னும் ஒளி உமிழும் முத்து. நூற்றாண்டில் கார்மணல் துறையின் முத்துக்குளித்துறை பகுதியில் பரத குலத்தவர் என்ற மக்கள் 30 குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். கத்தும் கடலினூடே கடினமாய் போராடி ஆழ்கடலில் மூழ்கி முத்து பாறைகளை தேடி முத்து சிப்பிகளை வாரி எடுத்து கரையில் கொண்டு வந்து கொட்டுவது இவர்களுக்கு கைவந்த கலை. கடல்படு முத்தை தேடி வந்த இம்மக்கள் வெண்முத்தாகிய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் தங்களை அறியாமலே தேடிக்கொண்டிருந்தனர். கிபி 1516 காயல் பட்டணத்து முகமதியர் திருவாங்கூர் மன்னன் உதய மார்த்தாண்டவர்மனிடம் விண்ணப்பம் செய்து அதுவரை பரதகுல மக்கள் சுதந்திரமாக நடத்தி வந்த முத்து சிலாபத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டனர். இதனால் பல்லாண்டு காலமாக அவர்கள் அனுபவித்து வந்த உரிமை பறிபோயிற்று. 1524 முகமதியரின் ஆதிக்கத்தில் இருந்த முத்துக்குளிப்பு குத்தகை படைபலத்தினால் போர்த்துகீசியரின் கைக்கு மாறியது. போர்த்துகீசியரின் ஆதரவு பெற்ற பரதகுல மக்களை முகமதியர் துன்பப்படுத்தினர். இதனால் பரதவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் பயங்கர சண்டை நிகழ்ந்தது. முத்தை காக்க ரத்தம் சிந்தினர் பரதகுலத்தவர். அதை கவர்ந்து செல்ல கத்தி எடுத்தனர் முகமதியர். முகமதியரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்ள கொச்சியில் இருந்து வந்த புது கிறிஸ்தவர் ஜான் டி குரூஸ் என்பவரின் ஆலோசனையின் பேரில் போர்த்துகீசியரின் ஆதரவை நாடி கிறிஸ்துவ மறையை தழுவுவதென முடிவு செய்தனர்.
1935 ஆண்டு டிசம்பர் மாதம் முத்துக்குளித்துறை பரதகுல மக்களின் பிரதிநிதிகளாக 85 பேர் கோவா மறைமாநிலத்தின் தலைமை குருவான அருள் திரு மிக்கேல்வா சுவாமிகளிடத்திலிருந்து கொச்சியில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கிபி 1537 வரை அதாவது 2 வருடங்களில் ஏறக்குறைய 20,000 பேர்கள் கார்மணல் துறையின் 30 ஊர்களில் ஞானஸ்தானம் பெற்றனர். முத்துக்குளித்துறை கடற்கரையை வருடிக் கொண்டிருந்த கடல் நீரோடு புனித ஞானஸ்நான நீரும் கலந்தது. அந்த புனித ஒன்றிப்பிலே கார்மணல் துறையின் ஆழ்கடல் ஆர்த்தெழுந்து ஆரவாரம் செய்தது. விலைமதிக்க முடியாத விசுவாச முத்தை கண்டெடுத்த மகிழ்ச்சியிலே முத்துக்குளித்துறை மக்கள் விழா கொண்டாடினார்கள். குளித்துறை மக்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாயிருந்தாலும் விசுவாச உண்மைகளை கோட்பாடுகளை வேதாகம நூலை அவர்களுக்கு போதிப்பார் யாருமில்லை. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சென்ற போர்த்துகீசிய குருக்களுக்கு தமிழ் தெரியாது. எனவே பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் கிழக்கிந்திய நாடுகளின் வேதபோதகர் முத்துக்குளித்துறையின் அப்போஸ்தலர் நமது பெரிய தகப்பன் புனித சவேரியார் 1542 ஆண்டு அக்டோபர் திங்கள் முத்துக்குளித்துறையில் வந்து இறங்கினார். கார்மணல் துறையில் விசுவாச முத்து மண்மூடி மறைந்து கிடப்பதை கண்டார். மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் நிற்பதை கண்டார். கண் கலங்கினார். விசுவாச முத்திற்கு ஒளியேற்ற விழைந்தார். 6 ஆண்டுகளுக்கு முன் மனம் திரும்பி விசுவாசத்தை தழுவிய ஊர்களுக்கும் பிற ஊர்களுக்கும் கால்நடையாகவே சென்றார். தூத்துக்குடி, வேம்பார், வைப்பார், பழையகாயல், புன்னைக்காயல், வீரபாண்டியன்பட்டணம், ஆலந்தலை, மணப்பாடு, பெரியதாளை, பெருமணல் ஆகிய பல ஊர்கள் இப்புனிதரின் பொன்னடி வருடும் பேறு பெற்றன. மணப்பாட்டில் உள்ள இந்த கடற்கரை குகையில் புனிதர் 4 மாதங்கள் தங்கினார். ஓவென ஓரமிடும் கடலின் ஓங்காரத்தைப் போல அவரது உள்ளமும் ஆண்டவரே ஆன்மாக்களை எனக்கு தாரும் என்று ஓலமிட்டது. பெரியவர்களுக்கும் திருமறையின் ஜபங்களையும் கோட்பாடுகளையும் போதித்தார். ஒரே கடவுளை நம்புகின்றேன், இறைவனின் ஒரே மகனாய் உதித்தவரான ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாதரையும் முழுமனதுடனே நம்புகின்றேன். இவர் வழியாக யாவும் உண்டாயின. கன்னிமரியிடம் பரிசுத்தாவியால் மனு உடல் எடுத்து மனிதன் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையுண்டு கல்லறைதனிலே அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3 நாள் உயிர்த்தெழுந்தார்.
பரிசுத்தாவியை நம்புகின்றேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன், பாவப் பொறுத்தலை நம்புகின்றேன், சரீர உத்தானத்தையும் நித்திய வாழ்வையும் நம்புகின்றேன். இடைப்பட்ட காலத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கை தழைக்க ஞானஸ்நானம் கொடுத்தார். புதுமைகள் பல புரிந்து மக்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். பத்து ஆண்டு காலமாக முத்துக்குளித்துறை பகுதியில் விசுவாச முத்திற்கு ஒளியூட்டின நல்ல தந்தை புனித சவேரியார் 1552 கோவா செல்வதற்காக புன்னைக்காயலில் கப்பல் ஏறினார். அந்த பிரிவை தாங்க ஒண்ணாது போல கார்மணல் துறையின் கடல் ஓவென அரட்சியது. ஆனால் அந்த விசுவாச முத்து இன்றும் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டு கார்மணல் துறையில் ஒளிவீசிய விசுவாச முத்தில் இரத்தக்கரை படிந்த காலம். 1632ஆம் ஆண்டு பிரிவினை சபையைச் சேர்ந்த டச்சுக்காரர்கள் வாணிப நோக்கோடு காயல் பட்டணத்தில் வர்த்தக சாவடி அமைத்து முத்துவிளையும் முத்துக்குளித்துறையையும் வளைத்து பிடிக்க திட்டம் தீட்டினர். அம்முயற்சியில் டச்சுக்காரர்களுக்கும் போர்த்துகீசியருக்கும் பயங்கர போர் மூண்டது. 1658ஆம் ஆண்டு டச்சுக்காரர் தூத்துக்குடியை போர்த்துகீசியரிடமிருந்து கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்த தொடங்கினர். முத்துக்குளித்துறை பகுதியில் நுழைந்த அவர்கள் அங்கு காணப்பட்ட முத்துச்சந்தையில் கடற்படு முத்தோடு கத்தோலிக்க விசுவாசம் என்னும் முத்தும் ஒளிவீசிக் கொண்டிருந்ததை கண்டனர். தூத்துக்குடியில் இன்றைய கெரகோப் தெருவில் அன்று அமைந்திருந்த புனித சின்னப்பர் கத்தோலிக்க ஆலயத்தை இடித்து அவ்விடத்தில் தங்கள் இனத்தவரை புதைப்பதற்கு என்று ஒரு கல்லறை தோட்டம் அமைத்துக் கொண்டனர். புதைகுழி தோண்டினர் விசுவாச முத்தை புதைப்பதற்கு. ஆனால் இன்று வரை அவர்கள்தான் இங்கு புதையுண்டு கிடக்கின்றனர். அவர்கள் புதைக்க நினைத்த விசுவாச முத்தோ இன்றும் கார்மணல் துறை தீரத்தில் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க ஆலயங்கள் பல இடிக்கப்பட்டு ஆயுத கிடங்குகளாக மாற்றப்பட்டன. முகமதியர், வடுகர், மூரியர், தச்சுக்காரர் ஆகிய பலர் விசுவாசமுத்தை பறிக்க தேடி கொலை கொள்ளைகளில் இறங்கினர். இரத்தக்கரை படிந்த முத்து தென்னீர் ஒழுக இன்னும் ஒளியோடு மின்னிற்று. கார்மணல் துறை பகுதியில் விளைந்த விசுவாச முத்தின் ஒளி உள்நாட்டு பகுதியிலும் சுடர்விட ஆரம்பித்தது. 1680ஆம் ஆண்டு ஓரியூர் வேதசாட்சி புனித அருளானந்தர் வடக்கன்குளத்தில் திருக்குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறு ஆலயத்தை எழுப்பினார். 1685 வெள்ளாளர் சமுதாயத்தினர் பலரும், 1690 நாடார் சமுதாயத்தினர் பெருந்தொகையினரும் மனம் திரும்பினர். 18ஆம் நூற்றாண்டு முத்துக்குளித்துறை பகுதியின் விசுவாச முத்து ஒளிமங்கிய காலம். கோவாவை தலைமை பீடமாக கொண்டவர்களுக்கும் இயேசு சபையாருக்கும் முத்துக்குளித்துறையின் மேலுள்ள ஞான அதிகாரத்தின் மட்டில் பல சச்சரவுகள் தோன்றி இரட்டை ஆட்சி ஆரம்பமாயிற்று. முத்துக்குளித்துறையிலே விளைந்த விசுவாச முத்தின் மேல் கீறப்பட்ட பிரிவினை வடுக்கள் 19ஆம் நூற்றாண்டில் மறையத் தொடங்கின. 1862ஆம் ஆண்டு மறைத்திரு டேனிஸ் குசன் சுவாமிகளின் முயற்சியால் சாத்தான்குளத்தில் 100க்கு மேற்பட்ட நாடார் சமுதாயத்தினர் மனம் திரும்பினர். ஆண்டில் இவ்விசுவாச முத்தை உள்நாட்டு பகுதியில் கலைமெருகோடு இழைக்கும் கைதேர்ந்த சிற்பியாக இயேசு சபை மறைத்திரு கௌசானல் அடிகள் உழைத்தார்கள்.
1894 ஆண்டு நவம்பர் 25 நாள் மணப்பாட்டை சார்ந்த மறைத்திரு எல்லெக் பெர்னாண்டஸ் அடிகள் முதல் இந்திய குருவாக குறிப்பிட்டம் பெற்றார். ஆண்டு அக்டோபர் 12 நாள் திருச்சி மறைமாவட்டமாக விளங்கிய பகுதியை பிரித்து தூத்துக்குடியை இந்திய சுதேச மறைமாவட்டமாக திருத்தந்தை 11 பத்திநாதர் ஏற்படுத்தினார். 23/9/1923 இந்த விசுவாசமுத்தின் காவலனாக முத்துக்குடித்துறை இந்த மிகவும் வந்திக்கத்தக்க கபிரியல் பிரான்சிஸ் திபூசிஸ் ரோ சாண்டகை அவர்கள் லத்தீன் ரீதியில் முதல் இந்திய சுதேச ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1953 ஆண்டு வந்திக்கத்தக்க தாம சாண்டகை அவர்கள் இவ்விசுவாசமுத்தின் காவலனாக பொறுப்பேற்றார்கள். 1971 December 9 நாள் முத்துக்குளித்துறையின் 3 ஆயராக வந்திக்கத்தக்க அம்புரோஸ் மதலைமுத்து ஆண்டகை அவர்கள் விசுவாசமுத்தின் காவலனாக பொறுப்பேற்று வெள்ளி விழா காணும் அம்முத்தை வெண்பொன் முத்தாக துலக்கி ஒளிரச் செய்துள்ளார்கள். 23 பங்குகளிலிருந்து நுண்பணி முத்தாக வளரத் தொடங்கிய இம்மறை மாவட்டம் இன்று 56 பங்குகளையும் 396 இணை ஊர்களையும் கொண்ட முத்துச்சாரமாக மின்னுகிறது. 6,440 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இம்மறை மாவட்டம் மீனவர், பனை தொழிலாளர், விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பலதரப்பட்டவர்களை உள்ளடக்கி முத்துச்சாரமாக திருச்சபை தாயின் திருவடியிலே சூட்டப்பட்டுள்ளது. மக்களின் அறிவு கண்ணை திறக்கும் 123 துவக்கப் பள்ளிகள், 19 உயர்நிலைப் பள்ளிகள், 15 உள்விடுதிகள் ஆகியவற்றோடு மகளிருக்கான ஒரு கல்லூரியும் இணைந்து மக்களின் அறியாமை இருளை அகற்றி கல்வி விளக்கேற்றி விசுவாசமுத்தை ஒளிரச் செய்கின்றன. பிணிபோக்கும் நற்செய்தி பணியாக சிறியோராகிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைமகனின் பாதையில் பல மருத்துவ மனைகள். சமுதாயம் வெறுத்தால் என்ன, எம்மிடம் வாருங்கள் என்று இருகரம் நீட்டி வரவேற்கும் அன்பு உள்ளங்கள். கண்கள் பார்க்கவே அஞ்சும் புண்களிலே இவர்களின் கை வருடுகிறது. ஈன்றெடுத்த தாயின் அன்புக்கும் கூட சவால் விடும் ஒரு தொழுநோய் இல்லம். தாய் தந்தையரை இழந்தால் என்ன, வயதாகி தளர்ந்தால் என்ன, சமூகம் உங்களை இகழ்ந்தால்தான் என்ன, நீங்கள் வாழப் பிறந்தவர்கள் என்று பறைசாற்றும் முதியோர் இல்லங்கள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், புனர்வாழ்வு நிலையங்கள். இளைஞர் சமுதாயம் ஏற்றம் பெற உழைக்கும் கரங்களை உருவாக்கி ஒளிமயமான எதிர்காலம் சமைக்க பல தொழிற்பயிற்சி பள்ளிகள். மக்களின் சமூக பொருளாதார நிலையை முன்னேற்ற திட்டமிட்டு செயல்படும் பல்நோக்கு சமூக சேவை சங்கம் ஒன்றும் இயங்கி வருகிறது. இந்நிறுவனங்கள் அனைத்திலும் 90 மேற்பட்ட மேற்றாசன குருக்கள், பல துறவர குருக்கள், துறவர சகோதரர்கள், பதினோரு துறவர சபையைச் சார்ந்த 600 மேற்பட்ட கன்னியர்கள் முத்துக்குளித்துறை விசுவாசமுத்திற்கு ஒளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விசுவாசமுத்தின் வருங்கால காவலர்களான குருமாணவர்கள் பல பெரிய குருமடங்களில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். திருமந்திர நகரிலே இளம்நிலை குருமாணவர்களை திருமலர் குருமடம் பயிற்றுவிக்கிறது.
சிறுகுளித்துறையின் விசுவாச முத்தை பேணி காத்து ஒளிரச் செய்யும் திருப்பணியில் ஆயர் குருக்கள் இறைமக்கள் அனைவருக்கும் உதவ 1971 ஆண்டிலிருந்து மறை மாவட்ட திருமறை படிநிலையம் ஒன்று நிறுவப்பட்டு செயல்படுகிறது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் விசுவாசிகள் திருச்சபைக்கு செய்த அரும்பணியை பாராட்டி திருத்தந்தை 11 பத்திநாதர் 1935 ஆண்டு வடக்கன்குளத்தில் 60 ஆண்டு காலமாக பணியாற்றிய திரு யாகப்ப பிள்ளை அவர்களுக்கு பேனே மறந்தி பட்டம் அளித்து சிறப்பித்தார். 1952 திரு ஜெயல் பி ரோச் விக்டோரியா அவர்கள் செவாலியர் பட்டம் பெற்றார்கள். 1964 திரு சி விசுவாசமுத்தின் ஒளி இன்றும் பல புறமதத்தினரையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது. கீழமுடிமன் பங்கு கீழஈராலில் புதிய கத்தோலிக்கர்கள் எழுப்பிய புதிய கோயில் மந்திரிக்கப்படுகிறது. தங்கள் ஜபத்தின் வலிமையால் விசுவாசமுத்துக்கு இன்னும் பட்டை தீட்டி ஒளிர செய்கிறார்கள் வடக்கன்குளத்தில் உள்ள மௌன துறவியர். 85 பேரின் விசுவாசத்தில் விளையத் தொடங்கி எண்ணற்றோரின் உழைப்பிலும் பணியிலும் போராட்டத்திலும் குருதியிலும் ஒளி வீசத் தொடங்கிய விசுவாசமாகிய அந்த தேடிய முத்து இன்று 170,000 விசுவாசிகளையும் இத்தனை நிறுவனங்களையும் தன் ஒளிக்கதிர்களுக்குள் இழுத்து அலகையின் இருள் படராமல் காத்து வருகிறது. 100 ஆண்டளவாக அல்லும் பகலும் தேடிய முத்து கிடைத்த பெருமிதத்தில் மறை மாவட்டம் தன் பொன் விழாவை எத்திக்கும் புகழ் பரப்பி தித்திக்கும் வகையில் கொண்டாடியது. பாப்புவின் இந்திய தூதுவர் மேன்மைதங்கிய ஜான் கார்டைன் அவர்கள் மக்களாலும் நகர சந்தையாலும் வரவேற்கப்படுகிறார். தொடர் ஓட்டமாக தவேரியார் தீபம் கொண்டுவரப்படுகிறது. சமாதானத்தின் தந்தை சமாதான புறாக்களை பறக்க விடுகிறார். மறை
மாவட்ட சார்பில் செவாலியர் மச்சாது அன்பளிப்பு வழங்குகிறார். மறை மாவட்ட கையேடு வெளியிடப்படுகிறது. அடிக்கல் நாட்டுகிறார் சூதர்.